சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம் பார், உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேலி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. மோகன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு, டஸ்ட் அலர்ஜிய சரி செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. டஸ்ட் அலர்ஜினா சளி பிடிக்கும், உங்களுக்கு டஸ்ட் சேராத ஊரே நம்ம நாடே டஸ்டா தான் இருக்கு. இப்ப வெளிநாட்டையெல்லாம் பனி பெஞ்சுக்கிட்டு அங்க டஸ்ட் இருக்காது, அதனால அங்க இருக்கவங்க அங்க போனா கூட நம்ம ஆளுங்களுக்கு சளி பிடிக்கிறது இல்ல. இந்த ஊர்ல வந்து நுழைஞ்சவனா சளி பிடிச்சிருது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், நான் இந்த மூக்கு கோவலை இது போட்டிருக்கேப்பா ஜல நெட்டின்னு சொல்லி அப்படியே மூக்கு கோவலை பக்கத்துல வச்ச மாணிக்கு நான் அது அந்த படம் இருக்கும், அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. அதை பார்த்து அதுல வெந்நில உப்பு தண்ணி உப்பு போட்டு அந்த ஜல நேர்த்தி செஞ்சோம்னா நம்மளுக்கு சளியே பிடிக்காது. மூக்கை வந்து கழுவுறது, இந்த அந்த கோவலையில தண்ணியை ஊற்றி சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஊற்றி அப்படியே இந்த மூக்கில் விட்டா இந்த மூக்கில் ஆணு வாயை திறந்துக்கிட்டு ஆணு ஊற்றணும்னா இந்த மூக்கில் வடியும். அப்புறம் இன்னொரு கோவலை நெப்பி இந்த மூக்கில் ஊற்றிக்கிட்டு வாயை திறந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மூக்கில் வடியும். அப்போ வந்து மூக்கை இருக்கிற டஸ்டெல்லாம் அந்த உப்பு தண்ணி கிளீன் பண்ணிடுது. நம்ம மீன் கழுவுறதுக்கு உப்பு போட்டு கழுவுறோம்ல அந்த வலுவலுப்பெல்லாம் போகுதுல, அந்த மாதிரி இங்கே சளியோட ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த டஸ்டெல்லாம் அப்படி கழுவும் போது போயிடும். அப்படி டெய்லி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சளியே பிடிக்காது, சளி பிரச்சனையே இருக்காது. தயவு செஞ்சு நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த டஸ்ட் அலர்ஜி, சளி பிடிக்குது, தலை பாரமாக இருக்குது, சைனஸு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, உங்களுக்கு சளி பிரச்சனையே வராது. அதுக்கு மீறி சளியிலையும் பிடிச்சாலும் சரியாக போயிடும், சளியே பிடிக்காது. அதனால நீங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. கீர்த்துமாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குழம்பு பொடியை எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. யூஸ் பண்ணலாம்ப்பா, நான்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கறி குழம்புக்குன்னா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கறி மசாலா பொடி சோம்பு போட்டு தாளிச்சா அது கறி குழம்பு. மீன் குழம்புக்குன்னா வெந்தய பொடி இல்லாட்டி வெந்தயம் இதுகளை போட்டு தாளிச்சு கடுகு உளுந்த முறுக்கு போட்டு தாளிச்சா அது மீன் குழம்பு. சாம்பாருக்குன்னா அந்த பொடியும் போட்டு ஒரு சீக்ரெட் பொடி ஒன்று தயார் பண்ணி வச்சுருப்பேன், முருங்கைக்காய் சாம்பார் போட்டிருக்கேன் நான் யூடியூப்பில், அதை பாருங்கள். அந்த சீக்ரெட் பொடியும் கொஞ்சம் போட்டு தாளிச்சு விட்டுருவேன், அது சாம்பார். கறி குழம்புனா அதே மாதிரி தான், பட்டை சோ அந்த பொடி இருக்குது, கறி மசாலா பொடி இருக்குது, அதை போட்டு தாளிச்சிருவேன். காய்க்கு கூட்டுக்கு எல்லாத்துக்கும் இப்படி தான் பா பண்ணுவேன். நான் ரெண்டு மூணு பொடியெல்லாம் நான் வச்சுக்கிறதுலப்பா தனி மிளகா அப்படி வந்து நல்லதில்லை, அது வந்து வயிற்ற புண்ணாகிறது, எல்லாம் கலந்துருக்கிறதுனால உடம்பை பாதிக்காது. அதுக்கு தான் நான் குழம்பு பொடி ஒன்று மட்டும் நான் வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சு பயன்படுத்தினேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நிலக்கடலை சட்னி சொல்லித்தாங்க அப்படின்னு. ஏற்கனவே நான் வேர்க்கடலை சட்னின்னு போட்டிருக்கேன், வேர்க்கடலை நிலக்கடலான எல்லாம் ஒன்று தான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. முகமது சாகின்ஷா அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க மலையாளத்துக்காரவங்களாமா, பிசிடிஓவுக்கு ஒரு பிசிஓடி அதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிஓடிக்கு வந்து மொதல் வெயிட்டை குறைச்சிடணும்ப்பா. வெயிட்டை குறைக்கணும்னா நார்ச்சத்துள்ள பொருளை உணவை சாப்பிட்ணும், ஒரு நேரம் சமைக்காத உணவை சாப்பிட்ணும், அப்புறம் இந்த கலர்ச்சிக்காயின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் விற்கும் கலர்ச்சிக்காய், அந்த கலர்ச்சிக்காயை வாங்கி அதை உடைக்கணும். உடைச்சா உள்ள ஒரு பருப்பு இருக்கும், அந்த பருப்பு எடுத்து ஒரு அஞ்சு குறுமிளகு கருப்பாக இருக்கும்ல அந்த குறுமிளகு எடுத்து அதையும் அந்த பருப்பையும் இடிக்கணும். இடித்து அந்த வர்ற தூளை வாயில் போட்டுட்டு மோரை குடிச்சிடணும். டெய்லி காலையில் காலையில் அப்படி குடிக்கணும், 48 நாளைக்கு அப்படி குடிச்சிட்டு நம்ம இதுலேயும் சரியாக இருக்கணும், சாப்பாட்டுலேயும் சரியாக இருக்கணும். எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு 2 தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், நல்லெண்ணெயை காய்ச்சி தேய்ச்சி சுடுதண்ணியில் குளிக்கணும். குடிச்சிக்கிட்டு இந்த எள்ளு கருப்பட்டி அன்னாச்சி பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு அந்த பிசி ஓடி சரியாக போயிடும், நல்லா இருப்பீங்க. அந்திரிகா ஹம்பால் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஃப்ளக்ஸீடில் சுண்டல் பண்ணி காட்டுங்கன்னு காட்டுற பாடுத்து. நிம்மதியாக இருக்க விடுங்க அப்பா அப்படின்னு ஒரு பேர் அவங்க கேட்டிருக்காங்க, பச்சை பட்டாணியில் ரெசிபி சொல்லித்தாங்கன்னு. பச்சை பட்டாணியில் நான் கிரேவி போட்டு காட்டுறப்பா. பரணி பாரன்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இந்த சகல நோய்க்கான பொடி வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் அதை போட்டு பொடி போட்டு போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு இது ஆண்கள் குடிக்கலாமா, கரிஞ்சீரகம் போட்டிருக்கிறதுனால பயமாக இருக்குது குடிக்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் தாராளமாக குடிக்கலாம்ப்பா, ஆம்பளையிலும் குடிக்கலாம் பொம்பளையிலும் குடிக்கலாம்,
இந்த குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க மட்டும் குடிக்க வேணாம், மாசமா இருக்கவங்க குடிக்க வேணாம், மற்றபடி எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சாப்பிடுங்க, சின்ன வயசுல எல்லாம் தேவைப்படாது, ஒரு 30 வயசுக்கு மேல சாப்பிடுங்க. ராஜலட்சுமி சுரேஷுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பூண்டு ஹனியும் போட்டு ஒரு இது செஞ்சு போட்டிருக்கேன், அதை வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம். இப்போ நம்ம வேற அதெல்லாம் நம்ம ஃபைபரு சேர்ந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இயற்கை உணவுகளை சாப்பிட்டுட்டு இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சோண்டு தேன்லாம் ஒன்றும் சுகர் ஏறிடாது. 5 பண்ணு பூனில் இவ்வளோ உண்டு தேன் வரும், 1/4 டீஸ்பூன் தேன் வரும், அது ஒன்றும் பண்ணாது. சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. கசகசா லேகியம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கசகசாவை நீங்கள் லேகியமே செய்ய வேணாம்ப்பா, அதை பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. கசகசாவையும் அந்த ஜாதிக்காயும் கசகசா வறுத்துக்கோங்க, ஜாதிக்காயும் அதை தட்டி அதை வறுத்துக்கிட்டு ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பனை வெள்ளத்தையும் குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு வேணுங்கிற இனிப்புக்கு பொடி பண்ணி வச்சு ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து நல்லெண்ணெயிலையோ நெய்யிலையோ கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ருங்கப்பா. திரு செல்விங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சகல நோய்க்கான பொடி, அந்த ஓமம் வெந்தயம் கரிஞ்சீரகம் போட்ட அந்த 3 கலந்து போட்ட பொடியை ஆஸ்மாக்காரவங்க சாப்பிட்லாமான்னு. சாப்பிட்லாம்ப்பா, கரிஞ்சீரகம் ஓமம் இதெல்லாம் அவ்வளோ நல்லது. சிவகுமார் அப்புறம் சுமதிக்கனி அப்படின்னு 2 பேர் கேட்டிருக்காங்க, அடுப்பில்லா சமையல் நிறைய போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து போடுறப்பா அவமணி முருகப்பன் கேட்டிருக்காங்கப்பா, மலச்சிக்கல் மருந்து வந்து குடிச்சா உடம்பு குறையுமா, அதை காலமாலாக குடிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. உடம்பு குறையும், நம்மளுக்கு மலச்சிக்கல் போனாலே உடம்புல பல பிரச்சனைகள் தீரும், தீரும்போது தன்னால் உடம்பு குறையும். நீங்கள் சாப்பாட்டையும் பார்த்து சாப்பிடுங்க, இயற்கை உணவுகளை நிறையா சாப்பிடுங்க, சமைச்ச உணவுகளை குறைச்சிக்கோங்க, நல்ல எக்ஸசைஸ் யோகா இப்படிலாம் பண்ணிக்கோங்க, மலச்சிக்கல் பொடியும் சாப்பிட்டு நல்லா மழை வெளியேறதுக்கு வழியை பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உடம்பு குறையும்ப்பா. ஆரா சபீதா கேட்டிருக்காங்க, சிறுநீரக கல் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சிறுகீரை வேற கஷாயம் வச்சு குடிக்கணுமா, மற்றவங்கெல்லாம் குடிக்கக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க. மற்றவங்க குடித்தா ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சிறுநீரக கல் வந்து சீக்கிரம் வெளியேறும், அதனால அவங்க குடிக்கட்டும்னு சொல்லியிருக்கேப்பா. சேகர் கற்பையாங்கிறவர் கேட்டிருக்காரு, சவுதியில் வந்து சவுச்சவு கிடையாதான், இதுக்கு பதிலாக வேற என்ன காய் சேர்க்கலான்னு கேட்டிருக்காங்க. சுரக்காய் சேர்க்கலாம்ப்பா, பீக்கெங்காய் இருக்குல்ல அதையும் தோல் சீவிட்டு நறுக்கி சேர்க்கலாம், புடலங்காய் சேர்க்கலாம், இப்படி ஏதோ ஒரு காய் நீர் சத்துள்ள காய் சேர்த்துக்கோங்க. சுபாங்கிற பொண்ணு கேட்டிருக்குப்பா, ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி, நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் அந்த நான் கேலி பதில் போடுறத பார்க்கறது இல்லையோ என்னவோ, பார்த்தா தெரியும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.